திருக்கோவிலின் சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். 300 ஆண்டு காலம் பழமையான ஆற்றுக்கு நடுவே சேதாரம் கூட இல்லாம சும்மா கம்பீரமா நிக்குது. செந்தில் ஆண்டவரின் தாய் வீடு அப்படின்னா திருக்குறுக்குத்துறையதான். மழை காலத்துல வந்து முழு கோவிலுமே வந்து மூழ்குது. உலகத்திலேயே எங்கும் இல்லாத அற்புத திருக்கோவில், ஒரு தூணை கூட அசைக்க முடியாது. முருகா உன்னை பார்க்க வந்தோம், வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையை எனக்கு கொடுத்துட்டியே, அரோஹரா அப்படின்ற சத்தத்தோட அப்படியே மேல தாள வாத்தியத்தோட முருகர் அப்படியே ஓம் சைரா நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புத அதிசயங்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில இன்று நாம் வந்து தரிசிக்க போவது வசந்த அம்மாவுடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் எப்பேற்பட்ட ஒரு அதிசய அற்புதத்தை வந்து நிகழ்த்தி இருக்காருன்றது தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவுமே இருக்குங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்ம எல்லாம் சாய்சேல் சேனலுக்கு எப்பவும் கொடுக்க மறந்துடாதீங்க. அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு சின்ன தகவல் என்னன்னா, நாளை வளர்பிறை சஷ்டி, புதன்கிழமை ஆரம்பிக்குது இல்லையா. நான் இது வரைக்கும் 48 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணது இல்லை. 6 நாட்கள் அப்படிதான் செய்திருக்கிறேன். முதல் முறையா முருகப்பெருமான் மேல ஒரு பாரத்தை போட்டுட்டு நான் வந்து 48 நாட்கள் விரதம் இருந்து வேல்மாறல் பூஜை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறேன். விரதம் என்பது நான்வெஜ் சாப்பிடாம இருந்து நான் வந்து வழிபாடு செய்ய போறேன். இந்த 48 நாட்களும் சைவம் மட்டுமே எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானை நினைச்சு நான் வேல்மாறல் படிச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இந்த பூஜையில நானும் கலந்துக்கிறேன். அதாவது நானும் எங்க வீட்டுல வந்து வேல்மாறல் பூஜை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறவங்க தாராளமா ஆரம்பிங்க. நம்ம எல்லாரும் வளர்ப்பிறை சஷ்டியில ஆரம்பிக்கிறோம். சோ எல்லாமே வளர்ச்சி தான். நம்ம இது வேணும் அது வேணும் நினைச்சு வேண்டுதலை வைக்கிறத விட எதுவுமே வேண்டாம், முருகப்பெருமானை நினைச்சு நான் இப்ப வந்து வழிபாடு செய்ய போறேன். இந்த 48 நாள் வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு மண்டலம் வந்து விரதம் இருக்கிறதுன்றது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. அதனால குலதெய்வத்தையும் பிள்ளையாரையும் மனசார வேண்டிட்டு நாளைக்கு நான் இந்த பூஜை செய்ய ஆரம்பிக்க போறேன். என் கூட சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து நம்ம சேர்ந்து எல்லாமே செய்யலாம். அது மட்டும் இல்ல, வளர்ப்புறை சஷ்டி தோறும் வந்து நான் லைவ் போடுவேன் இல்லையா, என்னுடைய இல்லத்துல வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனையானது நடைபெறுங்க. மாலை 7 மேலதான் இந்த பூஜை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பூஜை செய்யும் போது கண்டிப்பா லைவ் வரும். யார் யாரெல்லாம் உங்களுடைய வேண்டுதல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப லைவ் மூலமா வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணி உங்க வேண்டுதலை வச்சு உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு நீங்க வேண்டிக்கலாம். சரி வாங்க, இப்ப நம்ம நேரம் கடத்தாம வசந்தம்மாவுக்கு முருகப்பெருமான் செய்த அதிசயம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நான் இப்போ தொடர்ந்து முருகப்பெருமானுடைய அதிசயங்கள் வாரந்தோறும் போட்டுக்கிட்டு வரல. அப்போ வந்து வசந்தம்மா ஒரு முறை ஃபோன் பண்ணி இப்போ எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, வாரம் வாரம் ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கமா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, மிகப்பெரிய அதிசயம் வந்து முருகப்பெருமான் எங்களுக்கு நடத்தினாரு, அதை நான் இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாம மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டதும் அவ்வளோ பூரிப்பாக இருந்தது எனக்கு. கண்டிப்பாக இந்த வாரம் வந்து நம்ம இதை சொல்லியே ஆகணுமா. இது சொல்ல வைத்த முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த திருக்கோவிலை பற்றி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்பேற்பட்ட திருக்கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புத அதிசயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலில் இந்த திருக்கோவிலின் சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா வசந்தம்மாவுக்கு நடந்த நிகழ்வை நம்ம பார்ப்போம். 300 ஆண்டு காலம் பழமையான ஆற்றுக்கு நடுவே கட்டப்பட்ட மிக சக்தி வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க திருக்கோவிலுங்க இந்த முருகன் திருக்கோவில். இத்திருக்கோவில் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா. திருநெல்வேலி மாவட்டத்தில் குறுக்குத்துறையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவே கட்டப்பட்டுள்ளது இந்த திருக்கோவில். இந்த திருக்கோவிலானது ஆற்றுக்கு, அதாவது தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவே கட்டப்பட்டு இருக்கிறதுனால எப்பேற்பட்ட வெள்ளம் அடித்தாலும் கூட ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாம சும்மா கம்பீரமா நிக்குது. அப்படின்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த திருக்கோவிலா அங்க கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, 3 அல்லது 2 லட்சம் கன அடி வந்து தண்ணி ரொம்ப நாளும் அந்த ஆற்று வெள்ளமே வந்து அடிச்சுக்கிட்டு போனாலும் அந்த எப்பேற்பட்ட வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போனாலும் ஆனா அந்த கோவில் மட்டும் அவ்வளோ அழகா கம்பீரமா நிக்குமா. ஃபுல்லா கோவிலே மூழ்கிடுமா, அந்த கோபுர கலசம் மட்டும்தான் தெரியுமா. அந்த அளவுக்கு அவ்வளோ சிறப்பு மிக்க அந்த திருக்கோவிலா கட்டியிருக்காங்க. அந்த திருக்கோவில் கட்டப்பட்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா போட்டு இருக்கு இல்லைங்களா, இப்படி முக்கோணம் டைப் இருக்கும்,
அப்போ அந்த மாதிரி ஷேப்பில் தான் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்குமா. அப்போது ஆற்று வெள்ளம் அடித்தாலும் இப்படி பிரிஞ்சு போகுமா அந்த தண்ணி, அந்த அந்த மாதிரி எல்லாமே அந்த காலத்தில் எந்த வடிவமைத்து கட்டப்பட்டிருக்குன்னா பாருங்கள், இப்படி கூர்மையாக இருக்குமா. அப்போ தண்ணி வந்து இப்படி விரிஞ்சு போகுமா, எந்த ஒரு சேதாரமும் இன்னமும் அந்த கோவிலுக்கு வந்து ஆனது இல்லையா. ஆனால் மழை பெய்து ஆற்று வெள்ளம் வரப்போகுதுன்னும் போது உற்சவ சிலையான முருகப்பெருமானுடைய சிலையை மட்டும் மேல்கரையில ஒரு கோவில் இருக்கா, முருகப்பெருமானுடைய கோவில், அந்த கோவில்ல கொண்டு வந்து வச்சிருவாங்களாம். ஆனா கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலையானது சிலை ரூபமா இருக்காது, பாறையில் செதுக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுப்பார். அதனால கருவறையில் இருக்கக்கூடிய சிலையானது அப்படியேதான் இருக்கும். உற்சவ சிலையை மட்டும் மழை நேரங்கள்ல வந்து மேல்கரையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில்ல கொண்டு வச்சிருவாங்களாம். இந்த கோவிலுடைய இன்னும் சிறப்பு மிக்க ஒரு விஷயம் என்னன்னா, அங்க தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவே தான் கட்டப்பட்டிருக்க கோவில்னு சொன்னேன். அங்கு வந்து சிலை வடிப்பதற்கான பாறை அமைப்புகள் தான் அங்க இருக்குமா. அது மட்டும் இல்லங்க, அங்க இருக்கிற அந்த பாறையில தான் வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருடைய சிலையை வடிவமைத்தது அங்க இருக்கிற பாறையை கொண்டுதான் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாறுகள் வந்து கூறுது. அப்போ செந்தில் ஆண்டவரின் தாய் வீடு அப்படின்னா இந்த திருக்குறுக்குத்துறையை தான் சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட திருக்கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் அந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த சிலை செய்தார் இல்லையா செந்தில் ஆண்டவருடைய சிலை செய்தவர் வந்து இன்னும் ஒரு சிலையும் செய்தாரா, அந்த சிலை தான் ஒரு சிலையானது செந்தில் ஆண்டவராக வடிவமைக்கப்பட்டு திருச்செந்தூருக்கு போயிருச்சு. மற்றொரு சிலையானது பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோடு பாறையிலேயே செதுக்கப்பட்டு அந்த ஆற்றங்கரைக்கு நடுவே அப்படியே வெட்ட வெளியிலே இருந்ததுங்களாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல வெயிலையும் மழையிலுமே அந்த முருகப்பெருமான் அங்கேயே இருந்திருக்கார். அதை கவனித்து பார்த்த ஒரு அம்மையார் வந்து தினமும் முருகப்பெருமானுக்கு போய் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்திருக்காங்க. அதை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சின்னதா ஒரு கூரை அந்த மாதிரி போட்டு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பின்னால பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான வடிவமைப்புல கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவே கட்டப்பட்ட திருக்கோவில். இந்த ஆற்றங்கரைக்கு மேல ஒரு கோவில் இருக்கு, முருகப்பெருமான் கோவில், அது வந்து மேல்கரை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிறப்பு மிக்க இந்த திருக்கோவிலை பத்தி ரொம்ப அழகான முறையில பத்திரிகை எல்லாம் வரும் நிறைய, ஏன்னா எல்லா கால பூஜைகளும் நடக்குது, எல்லா விசேஷங்களும் நடக்குது. முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர்லயா இருக்கட்டும் திருத்தணியிலாகட்டும் அங்க என்ன செய்யறாங்களோ அதே பூஜை முறைகளோடு ஒண்ணு விடாம எல்லா பூஜை முறைகளும் இங்க நடக்குது. மழை காலத்துல வந்து முழு கோவிலுமே வந்து மூழ்குது, கோபுரம் மட்டும்தான் தெரியுமா. இதெல்லாம் செய்தித்தாள்ல வந்து அம்மா படிக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலா இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. அம்மா வந்து காரைக்கால்ல இருக்காங்க இல்லையா, அதனால அம்மாவுக்கு வந்து எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்குமா, ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவில் முருகன் கோவிலுக்கு வந்து நம்ம எப்படியாவது ஒரு முறை வந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அம்மாவுக்கு இருந்துகிட்டே இருக்குமா. அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அம்மாவுடைய மகனுக்குமே இந்த எண்ணம். அவரும் வந்து செய்தித்தாள்களை படிக்கும் போது ரொம்ப சிறப்பு வாய்ந்த முருகன் கோவிலா இருக்கு, கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு முறை போயிட்டு வரணும் அப்படின்னு ரெண்டு பேருடைய மனசுலயும் எண்ணம் இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டதே இல்லையா. இதற்கு இடையில வருடந்தோறும் வந்து அம்மா வந்து திருச்செந்தூருக்கு எப்படியாவது போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு வர்றது அவங்களுடைய வழக்கமா. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் சேர்ந்து திருச்செந்தூருக்கு போறாங்க. திருச்செந்தூர்ல நல்லபடியா வந்து கோவில் தரிசனம், அங்க பக்கத்துல இருக்கிற கோவில் இதெல்லாம் பார்த்துட்டு திருநெல்வேலி பக்கமா வரும்போது தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவே வந்து வேன் வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கும் போது அம்மாவுக்கும் அந்த சிந்தனை வருது, என்னன்னா குறுக்குத்துறையில போய் முருகனை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு. அம்மாவும் சொல்றாங்களாம், அவருடைய மகனும் வந்து சொல்றாராம், அவங்க ரெண்டு பேருடைய எண்ணமானது வந்து கரெக்டா வந்து முருகப்பெருமான் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படியாவது போய் முருகரை வந்து பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரெண்டு பேருக்கும் வந்து பேசிக்கிறாங்க. சரிம்மா கண்டிப்பா நம்ம அங்க போகலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, இவங்க வண்டியை நேரா குறுக்குத்துறைக்கு விடுறாங்க. போன நேரம் பாத்தீங்கன்னா மாலை 5:30 ஆயிடுச்சு. அங்க இருக்கிறவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க, இந்த கோவில் ஆற்றின் வழியா பாலத்துல தானே போகணும், அதனால இவங்க எல்லாரும் அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோவில் வந்து நட சாத்திட்டாங்க, ஏன்னா மாலை 5:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் யாரும் அந்த கோவிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா வந்து பாலத்துக்கு நடுவுல இருக்கு இல்லையா, ரொம்ப இருட்டா இருக்கும், அதிகப்படியே யாரும் இரவு நேரத்துல கோவிலுக்கு போக மாட்டாங்கன்றதுனால மாலை 5:00 வந்து நட சாத்திடுவாங்கம்மா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் வந்து அம்மாவுக்கும் அவருடைய மகனுக்கும் ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்திருக்கு, என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், முருகப்பெருமான ஒரு 8 பாத்துட்டு போயிருந்தா எவ்வளவு மனசுக்கு ஆறுதலாவும் நிம்மதியாவும் இருந்திருக்கும், என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பின உடனே ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. இல்லங்க ஐயா, இந்த மாதிரி குறுக்குத்துறையில இருக்கிற முருகப்பெருமானை பாத்துட்டு போலான்னு வந்தோம், இன்னைக்கு வந்து நட சாத்திட்டதா அவங்க சொல்றாங்க, அதான் மன வருத்தமா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ஐயா சொல்லியிருக்காரு, அம்மா
இன்னைக்கு கோவில் நட சாத்தப்படாது. இன்று இரவு 9 மணிக்கு மேலதான் கோவில் நட சாத்தப்படும். ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வீதி உலா உற்சவர் சிலை வந்து வருமா, அந்த நாள் இன்னைக்கு தாமா வீதி உலா சென்று இருக்காரு முருகரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீங்க கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லும் போதே எனக்கு உடம்பு சிலிருக்குது. அவர் வந்து ஒரு தெய்வம் போல வந்து அங்க சொல்லியிருக்காரு. அவர் வந்து அப்படி சொன்னதும் ரொம்ப பூரிப்பு தாங்கல. ஏன்னா வருடத்துல ஒரு நாள் மட்டும்தான் அவர் வீதி உலா வருவாராம், அந்த நாள் அன்னைக்கு இவங்க போயிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய பாகியம் இல்லைங்க. இதெல்லாம் வண்டியில இருந்து அம்மா, அவருடைய மகன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் வண்டியில இருந்து இறங்கிட்டாங்களாம். வண்டி என்ன திருப்பி கொண்டு வரணும், அந்த பாலத்தின் வழியா போகணும்ன்றதுனால நாங்க கொஞ்ச தூரம் நடந்து போறோம். மீதி இருக்கிற உறவினர்கள் எல்லாமே வந்து வண்டியில இருக்காங்களாம். வண்டியை திருப்பி கொண்டு வாங்க, நாங்க பாலத்தின் வழியா கொஞ்ச தூரம் நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இவங்க மகன் எல்லாரும் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வண்டி திரும்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா, வண்டிக்கு மேல இந்த கரண்ட் ஒயர்லாம் போகும் இல்லையா, அந்த ஒயர்ல வந்து வேன் வந்து மாட்டிடுது. அந்த ஒயர் வந்து வண்டிக்கு மேல அப்படி பட்டு ஸ்பார்க் ஆயிடுது. ஸ்பார்க்னா அப்படியே கரண்ட் ஆகி கரண்ட் ஒரு மாதிரி பொறி பொறியா கொட்டும் பாருங்க, அந்த தீ பிடிக்கிற ரேஞ்சுக்கு பொறி பொறியா வந்து கொட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் அப்படி ஷாக் ஆகி நிக்கிறாங்க, ஓன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் இறங்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் வண்டியிலேயே இருக்கிறாங்க. இது ஸ்பார்க் ஆகி அந்த வண்டியில அந்த ஒயர் படப்பட எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தீ பிடிக்க வாய்ப்பு உண்டு. என்ன பண்றதுன்னே தெரியல, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இப்ப வண்டியில் இருக்கிறவங்களை காப்பாத்தணும். இப்ப வண்டியில் இருக்கிறவங்க இறங்குறதா வேணாவா, அந்த ரேஞ்சில நிக்குது, ஒண்ணுமே புரியல. அப்புறம் பயந்து போய் ஓன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்ப வந்து அம்மா வந்து, முருகா உன்னை பார்க்க வந்தோம், வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையை எனக்கு கொடுத்துட்டியே, இப்ப நான் உயிர் பழிச்சா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சே முருகா, எங்களை காப்பாத்த மாட்டியா அப்படின்னு அம்மா நான் மனசுல நினைச்சுட்டே இருக்கிற நேரம் அரோஹரா அப்படின்ற சத்தத்தோட அப்படியே மேல தாள வாத்தியத்தோட முருகர் அப்படியே என்ட்ரி வந்துட்டு இருக்காராம். அதை பார்த்ததும் ஊர் ஜன எல்லாரும் அப்படியே இதை அப்படியே விட்டுட்டு அப்படியே முருகர் பக்கம் திரும்பிட்டாங்களாம். அந்த அரோஹரா குரல் கேட்டதும் வந்து எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அந்த சூழ்நிலையை நினைச்சு பார்க்கும்போதே இந்த பக்கம் கரண்ட் ஸ்பார்க் ஆகி கொட்டிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் முருகர் வந்து பவனி வந்துகிட்டு இருக்காரு. வரும்போதே என்ன கொண்டு வர்றாருன்னா, ஆபத் பாண்டவர் போல இப்போ நீங்க கோவில் கொடையெல்லாம் தேர்லாம் வருதுன்னு வைங்களேன், கரண்ட்டை வந்து கரண்ட் ஒயர் மாட்டாம இருக்க ஒரு கட்டையிலே வந்து திருவுக்கோள் மாதிரி கட்டி கொண்டு வருவாங்க, பாத்திருப்பீங்க அப்படி வி ஷேப்ல, அதை வச்சு ஒயரெல்லாம் தூக்கி விட்டுட்டு தான் முருகர் சிலை தேர் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. அதே போலதான் முருகர் அழகாக பவனி வந்துகிட்டு இருக்காரு, வர கட்டையை கொண்டு வராங்களே அந்த கட்டையை வச்சு இந்த வேனுக்கு மேல அந்த ஒயர் மாட்டியிருக்கு பாருங்க, அதை அப்படியே அழகா எடுத்து விடுறாங்க. இதை எடுத்து விட்டு வேன் அப்படியே ஓரமா போகுது. ராஜா மாதிரி பவனியில முருகர் போறாரு, முருகர் பின்னாடி எல்லாரும் போறாங்க. எப்பேற்பட்ட ஒரு காட்சியா இருக்கும் பாருங்க இது. அந்த இடத்துல முருகரை தவிர வேற யார் வந்தாலும் அந்த உதவியை செய்திருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நீர்ல அந்த மாதிரி ஒரு கட்டையை எங்கிருந்து கொண்டு வர முடியும், எப்படி இந்த வண்டியை காப்பாற்ற முடியும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் இங்க இப்படி நடக்கணும்னு இருக்கு, முருகர் இப்படி வரணும்னு இருக்கு, அவர் வந்துதான் அந்த மக்களை காப்பாத்தணும்னு இருக்கு என்னும்போது ஒரு ஹீரோ மாதிரி எவ்வளவு ராஜ பவனியில வந்திருக்காரு பாத்தீங்களா. அம்மா சொல்லும் போதே உண்மையிலே அற்புதமான ஒரு நிகழ்ச்சியுமா இது. பாக்கியம் செய்தவர்களுக்கு மட்டுமே முருகரின் தரிசனன்றது நிதர்சனமான உண்மையாகுதுமா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் திரும்பி முருகர் பின்னாடி அந்த கோவில் ரதத்துக்கு பின்னாடியே போயிருக்காங்க. உற்சவர் சிலை அழகா சுத்தி வந்து இவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப நிம்மதி சந்தோஷத்தோட இதை மறக்க முடியாத ஒரு அனுபவம், அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து முருகர் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. உண்மையிலே ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு அனுபவம் தான் இல்லைங்களா. ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த கோவில்ல வந்து உற்சவர் சிலையானது ஊர்காலம் வரும். அன்னைக்கு அம்மா போறாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது பிரச்சனையை தீர்த்து வைக்கிற விதமா வந்து முருகர் அங்க வராரு. எவ்வளவு அற்புதம் இல்லைங்க, அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லைங்க. இதை இன்னைக்கு சொல்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ற பிரபஞ்சத்திற்கும் முருகருக்கும் வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு வசந்தம்மா மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மூலியமா தான் இந்த எல்லா நிகழ்வுமே நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு திருநெல்வேலிக்கு பக்கத்துல போற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா திருச்செந்தூருக்கு நிகரான ஒரு திருக்கோவில் அப்படின்னு சொல்றாங்க. திருச்செந்தூர் போகி அந்த ஏதாவது நீங்க திருச்செந்தூருக்கு ஏதாவது நேர்த்தி கடன் வச்சிருக்கீங்க செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த திருக்கோவிலுக்கு போய் செய்தீங்க அப்படின்னாலும் நேர்த்தி கடன் செய்யலாமா, அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க இந்த திருத்தலத்திற்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா போங்க. திருநெல்வேலி மாவட்டம் குறுக்குத்துறையை
யாருமே மறந்துடாதீங்க. அந்த வழியாக போறீங்கன்னா ஒரு 8 போய் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் தொடரலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இது போன்ற அற்புதமான நிகழ்வுகளை அடுத்தடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். இல்லை எனக்குமே இந்த மாதிரி ஒரு முருகர் வந்து எனக்கு அதிசயம் செய்திருக்காரு, இது போன்ற அதிசயம் என்னுடைய வாழ்க்கையிலையும் முருகர் செய்திருக்காரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அழகாக அதை ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். வேற வீடியோ பதிவு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும், அனுதினமும் ஏறுமுகம்.